லாட்ரி சீட்டு மாதிரி உள்ள போனால் ஏதாவது கிடச்சிரும் உள்ள போயிருப்பாங்க, அல்லது கொடுத்துரு கூடமா நானும் போகிறேன் அப்படின்னு போயிருக்கலாம். அந்த ஒரே காரணம் தான் அவங்க வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இல்லை, எல்லா கூமுட்டையிலும் ஒன்றாக வந்து பேசினா கூமுட்டே தான் அழிவு. என்ன வரும் வாழ்க்கை எவ்வளோக்குள்ள வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு தெரியும். யாரோ வச்சு செஞ்சுருக்காங்க நீ அப்படின்னு உள்ள நினைக்க சொல்லக்கூடாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும், இதுக்கப்புறம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எம்எம்ஜியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நெக்ஸ்ட் மூவ் பண்ண தெரியும். இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஏதோ நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இல்லையா, நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ நம்மளோட மொத்த வேலை வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற வேலையாக தான் இருக்கும். இங்கே ஒரு இடத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இவங்களும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, லாட்ரி சீட்டு மாதிரி உள்ளே போனால் ஏதாவது கிடச்சிரும் அப்படின்னு உள்ளே போயிருப்பாங்க, அல்லது கொடுத்துட்டு கூடமா நானும் போகிறேன் அப்படின்னு போயிருக்கலாம். நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது வெறும் நேராக போய் செமினார் அட்டன் பண்ணாலும், வர்றவனாம் கூட்டிக்கொண்டு சீனியர்கிட்ட விட்டாலும் சரி, வர்றவனாம் கூட்டிக்கொண்டு செமினாரில் விட்டால் போகுது, இப்படி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போன காலங்கள். என்னென்ன பயன்படுத்திக்கணும், என்னென்ன வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு தெரியாத காலத்தில் அப்ளைன்ஸையும் கம்பெனி சிஸ்டமும் கம்பெனி செமினாரையும் கூட்டிக்கொண்டு விட்டுட்டு எதுக்கடுத்தாலும் அப்ளைனும் கம்பெனி சிஸ்டம் பார்த்துட்டு வெயிட் பண்ணி இருந்த அந்த காலத்தில், தோற்று போன அந்த காலத்தில், அதே மாதிரி இவங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருப்பாங்க, செமினார் அட்டன் பண்ணியிருப்பாங்க, எதாவது பண்ணியிருப்பாங்க, தோற்று போயிருப்பாங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா தன்னை தானே மாஸ்டர் பண்ணணும், அதில் டெவலப் ஆகணும், அது படிக்கணும் அப்படின்னு எந்த ஐடியும் இல்லாமல் எங்கேயாவது ஜாயின் பண்ணிட்டு கொடுத்துருக்கூட பார்த்துட்டு இது செட் ஆகுதுன்னு ஓடி போயிருக்க ஒரு ஆளாக இருக்கலாம். ஏதாவது கம்பெனி சரியில்லாமல் இருக்கலாம், கம்பெனி ஓடி போயிருக்கலாம், ப்ராடக்ட் சரியில்லாமல் இருக்கலாம், ப்ராடக்ட் காஸ்ட் பயங்கரமாக இருக்கலாம், கம்பெனி பிளான் சரியில்லாமல் இருக்கலாம், அது மூலமாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம், யாரோ வச்சு நல்லா செஞ்சுட்டு விட்டுட்டு போயிருக்கா இருக்கலாம், பெரிய பெரிய முக்காடு போட்டு தலையில் விட்டுட்டு நிறைய பேர் போகிறாங்களா அப்ளைன்ஸ்லாம் அந்த மாதிரி முக்காடு போட்டு விட்டு போகிற மாதிரி இருக்கலாம், என்னமோ அவங்களுக்கு நடந்திருக்கு, அவங்களுக்கோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க நடந்திருக்கு, அந்த ஒரே காரணம் தான் அவங்க வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், யாராவது என்ன சொல்லலாம், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்ன சொல்லணும், ஏய் யாரோ வச்சு செஞ்சுருக்காங்க நீ அப்படின்னு உள்ள நினைக்க நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் ஓ, அப்போ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குது, இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கீங்க, ஸோ என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அந்த மாதிரி கேட்கணும். எம்எம்ஜியில் இதை சொல்லி 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 ஸ்டார்ட் பண்ணுறது உண்டு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க, அந்த ஸ்டோரி சொல்ல வைக்கணும். இங்கே சொல்லி தரதெல்லாம் ஸ்டெப்ஸு தான். ஓகே, யூடியூப்பில் இதை பார்த்து நான் இப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடறேன் சார் அப்படின்னா பிக்கப் பண்ணிட்டு போகலாம். அல்லது அவங்கள்ட்ட கேட்கும்போது சொன்னதை நம்ம சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம், ஆனால் அவன் எவனும் பேச மாட்டான். ஏன்னா நம்ம சொல்கிற அந்த பக்குவம் இல்லாமல் நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான். அந்த பக்குவம், அந்த மெச்சூரிட்டி, அந்த புரிதல், அது வந்து வீடியோ பார்த்தனால வராது, ப்ராக்டிஸ் மூலமாக வரும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். இல்லை, பெர்ஃபெக்ட் கரெக்டான ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். ஸோ அப்படி நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னா இல்லை. நிறைய பேர் நெட் மார்க்கெட்டிங் பற்றி பேசும்போது நாங்களாம் உட்காந்து பேசணும் சார், எங்கள் டீமில் உட்காந்து பேசணும், இது எப்படி சரி பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம். எல்லா கூமுட்டையிலும் ஒன்றா உட்காந்து பேசினா கூமுட்டே தான் வெளியே வரும். என்ன வரும் என்னால் சொல்ல முடியும் அப்படி. நான் நிறைய நான் பார்க்குறேன், அவங்களா எதாவது பேசிட்டு அவங்களா பண்ணிடலாம் அப்படின்னு இருப்பாங்க. இல்லை, நம்மளாக பேசி நம்மளும் எதுவும் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் வல்லவன் பண்ணவன் படைச்சவன் எவனது இருப்பான், அவனுக்கு பார்க்கணும், அவனை தான் படிக்கணும். கூமுட்டியாக இருந்த காலங்கள்லாம் நினச்சி எனக்கு சிரிப்பாக இருக்கும். அப்புறம் மென்டோஸ் அவங்களாம் பார்த்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை மாறின விஷயங்கள் நினைக்கும் போது என் வாழ்க்கையை எவ்வளோக்குள்ளே வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரியும். நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறவங்கள்ட்ட ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்காங்க, அவங்க வந்து என்ன சொன்னாலும் நம்பாதீங்க, ஏதோ ஒரு கதை வச்சுருப்பாங்க அவங்க. அவங்க தான் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சரியான ஆள், எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருப்பாங்க, எங்கேயாவது வந்து இது பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் நமக்கு சரியான ஆள். எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினச்சிருக்காங்க, எங்கேயோ ஒரு இடத்துல சாதிக்கணும்னு நினச்சிருக்காங்க, எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அதை நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் போன இடம் தப்பாக இருந்திருக்கு, அந்த பிஸ்னஸ் தப்பாக இருந்திருக்கு, அந்த ஆட்கள் தப்பாக இருந்திருக்காங்க, அந்த கம்பெனி தப்பாக இருந்திருக்கு, அந்த அப்ளைன் தப்பாக இருந்திருக்கலாம், அந்த டீம் தப்பாக இருந்திருக்கலாம்,
அவமானமாக நடந்திருக்கலாம், இவங்களை பொய் சொல்லி கூப்பிட்டு போயிருக்கலாம், என்னெல்லாமோ நடந்திருக்கலாம் அவங்களுக்கு. அவங்க தான் அவங்களுக்கு சரியான ஆள். யார்? நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லாங்களா, அவங்க தான் சரியான ஆள். ஏதோ ஒரு கனவு, ஏதோ ஒரு ஒரு ட்ரீமு, ஏதோ ஒரு வாழ்க்கையில் சாதிக்கும்னு நினச்சி தான் போய் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு நல்ல புரிஞ்சிருக்கு நெட் மார்க்கெட்டிங் வந்து எக்ஸைட்டட், இதுதான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், இது நம்ம மட்டும் வாழ்கிறது இல்லாமல் மற்றவங்களையும் வாழ வைக்கும், நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், குரூ ஆகிட்டே இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், இது எல்லாம் இங்கே தான் கிடைக்கும். ஒரு பாயிண்ட் உண்டு, நெட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து 3 வருஷம் படிச்சிங்க அப்படின்னா 3 வருஷத்தில் உங்களை என்னமோ பண்ணிடும், சரியான இடத்துல சரியான கம்பெனி சரியான கார்டன் சரியான மென்டரோட நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்பில் வரும். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களோ வாழ்க்கை வேறு மாதிரி ஆகும். இதே இது காலேஜில் படித்தேன் முடிஞ்சோன்னு ஒரு டிகிரி கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு அந்த டிகிரியை காட்டி எல்லாட்டி பிச்சை வாங்கி வேலை வாங்கணும். ஆர் நீங்கள் சரியான காலேஜ் சரியான மாதிரி போயிட்டீங்கன்னா தட் இஸ் ஃபைன். எம்எல்எம்ல நாட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொன்னாங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, அந்த ஸ்டோரி என்னன்னு கண்டுபிடிங்க, அந்த ஸ்டோரி என்னென்னு கண்டுபிடிங்க, பேசுங்க. அதுக்கப்புறம் அவங்கள அப்படி பிக்கப் பண்ணி எப்படி கொண்டு போய் எப்படி க்ளோஸ் பண்ண அப்படின்னு படிங்க. பண்ண முடிஞ்சுன்னா படிங்க, தெரியும் நினச்சி பண்ணுறீங்க. எண்ட் ஆஃப் த டே சீ த ஃபேக்ட், ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நாள் செஞ்சு கட்டுறேன், ஒரு நாள் செஞ்சு கட்டுறோம் எல்லாம் ஓகே, பட் ஒரு நாள் இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கோமா, இது வரைக்கும் எத்தனை பேர் பார்த்துருக்கோம். எம்எம்ஜிஎல் சொன்ன மாதிரி 10க்கு 10 க்ளோசிங், 10 பேர் 2 பேர் தான் சொன்னால் மதியம் 8 விட்டுரு, இல்லை 8 செத்தாக தான் விடணும், அது வரைக்கும் அவனை எப்படி ஃபாலோ பண்ணும், அது வரைக்கும் அவங்களோட எப்படி இருக்கணும். நிறைய கன்சல்டிங் காலுக்கு பயப்படுதாங்க, புக் பண்ணுங்கள். இப்போ நிறைய கன்சல்டிங் போச்சு, பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, எதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். ஹா, நீங்கள் எம்எம்ஜிக்கு கரெக்டான ஆள் செலக்டட், உங்களால் செலக்ட் பண்ண முடிச்சவங்களால் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக எம்எம்ஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நெட் மார்க்கெட்டிங் ஒரு செம்மையான பிஸ்னஸ். நெட் மார்க்கெட்டிங்கில் இங்கே சேர்ந்து நிறைய பேரோட வாழ்க்கை தரமும் பணமும் என்ன சம்பாதிச்சாங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க என்ன மாதிரி ஆளாக ஆகினாங்கிறது முக்கியம். அவங்க உறவுகள், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, அவங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷன்ஸ், அதெல்லாம் அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க, அதுதான் பியூட்டிஃபுல்லான விஷயம். இந்த நெட் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் வந்து அதை வடிவமைச்சு நமக்கு கொடுக்கும். எம்எம்ஜியில் ஆசைப்பட்டவன் எல்லோரும் சேர முடியாது, எல்லோரும் எம்எம்ஜியை துட்டு கொடுத்துட்டு வாங்க சேர்ந்துக்காங்க, இல்லை எம்எம்ஜியில் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட அந்த குணங்கள்லாம் இருக்கும், அங்கேயாவது அங்கங்கே இருக்கும், கொஞ்சம் ஷேப் இருக்கும், அதை சரி வந்து கொண்டு வரும்போது தான் நம்ம சேர முடியும். ஒரு பாலிசி, லவ் பண்ணக்கூடாது, யாரையும் ஹேட்ரேட் பண்ணக்கூடாது, யாருமேலையும் அட்டாச்சாக இருக்கக்கூடாது, எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்கணும், எதையும் பார்த்து சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது, எதையும் பார்த்து சோகம் படக்கூடாது. யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்னு தெரியணும், நானும் உண்டு, என் வேலையும் உண்டு, ஏன் பணம், ஏன் சம்பாத்தியம், ஏன் கம்பெனி மட்டும், ஏன் டீம் மட்டும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சிந்தனைகள், இதெல்லாம் இருந்தால் எம்எம்ஜி கரையனால். ஸோ நாட் இன்ட்ரெஸ்டட் எம்எல்எம்மா அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், அவங்ககிட்ட நல்லா பேசுங்க, கண்டுபிடிங்க அவங்க பின்னாடி ஏதோ ஸ்டோரி இருக்குது, நான் பேசுகிறேன் அந்த பக்கம், இந்த பக்கத்தில் அவங்க கூட பேசணும், அனலைஸ் பண்ணுங்கள், அவங்க கூட ஃப்ரெண்டாகுங்க, அதுக்கப்புறம் அந்த பேச்சு எப்படி எடுத்துகிட்டு போகணும், என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு சிக்கல் இருக்குது, இது உண்மையிலே பண்ணுறதில் சேலஞ்சிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எம்எம்ஜியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், பின்னாடி ஏதோ ஸ்டோரி இருக்குன்னு அர்த்தம், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.